ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அது ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம், இல்லைனா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மார்னிங்க்கு. இது வந்து கடலை மாவு வச்சு நான் செய்ய போகிறோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டோக்லான்னு சொல்லுவாங்க மகாராஷ்டிராவில். இதுக்கு நான் ஒரு கிண்ணம் கடலை மாவு எடுத்திருக்கேன், சளிச்சு அது நீங்கள் வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 100 கிராம் அது இருக்கும். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். எங்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பல், 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அந்த பேட்டரில் வந்து காரம் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக ஒரு பாதி மிளகா நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் தான் நம்ம பீட் பண்ண போகிறோம். நம்ம கையாலே பீட் பண்ணலாம், பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் கிளீனாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இஞ்சி ஃபாஸ்ட்டாக அரைப்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேங்காய் திருவுறதில் இஞ்சி திருவிருக்கேன். அதே மாதிரி தான் பூண்டு பண்ணால் திருவி சேர்க்க போகிறேன். பாருங்கள், பூண்டு நான் திருவிட்டேன். பச்சை மிளகாய் இது மாதிரி நம்ம திருவி போட்டோன்னா ஈஸியாக நமக்கு அரைப்பட்டுரும். அதே நான் முடிச்சுட்டு காட்டுறேன். பச்சை மிளகாவும் அது மாதிரி நான் திருவி போட்டுட்டேன். லேசாக வந்து நமக்கு ஸ்வீட்னஸ்க்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1.5 ஸ்பூன்ட்டு நான் சுகர் சேர்த்துருக்கேன். லேசாக ஒரு 1/2 ஸ்பூன்ட்டு நான் லெமன் பிழிஞ்சிருக்கேன். உங்களுக்கு லெமன் வேணான்னா தயிர் கூட நீங்கள் ஒரு 1 ஸ்பூன்ட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடலை மாவு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, கலருக்காக மஞ்சள்தூள். பாருங்கள், நான் எந்த கிண்ணத்தில் மாவு எடுத்துனோ அந்த கிண்ணத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 1/2 கிண்ணம் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், 1/2 கிண்ணம் தண்ணி ஊற்றுனது எப்படி இருக்குன்னு, கெட்டியாக இருக்கு இல்லையா. இதை நம்ம வந்து மீதி இருக்கிற தண்ணியும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே சேர்க்கப்படுறதில்ல, கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு பேட்டர் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதை நம்ம இப்போ பீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்குள்ள நீங்கள் ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் பட் ஆனால் ரவை சேர்க்கப்படுறதில்ல, வெறும் கடலை மாவு தான் நான் செய்ய போகிறேன். ஓகே, அதை நம்ம இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் குக்கரில் தான் அதை ஸ்டீம் பண்ண போகிறேன். நான் வந்து பாருங்கள், குக்கரில் ஸ்டாண்டு இருக்குது, இது மாதிரி நான் கொஞ்சம் ஹைட்டுக்கு பிளேட் வச்சுருக்கேன், ஏன்னா தண்ணி பாக்ஸுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம், இல்லை வேறு பாத்திரத்தில் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி சூடாகட்டும், அதுக்கெலாம் நம்ம பேட்டரை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஈனோ எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன். நீங்கள் வந்து 2 கிண்ணமாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 பேக்கெட் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். நான் 1 கிண்ணமாக எடுத்திருக்கேன், எனக்கு இதுவே போதும். இதை நம்ம எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், ஈனோ சேர்த்து நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் ஈனோ சேர்த்துமே லேசாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, நல்லா பீட் பண்ணிக்கணும். இது மாதிரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக பீட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும், ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். உங்களுக்கு உங்கள்கிட்ட ஈனோ இல்லைன்னா பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை நம்ம இப்போ ஸ்டீம் பண்ண வச்சிடலாம். பாருங்கள், குக்கர்லேயும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ தான் லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாக்ஸ் நம்ம உள்ளே வச்சுருக்கேன். இது வந்து டிப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், வச்சாச்சு. மூடியில் இருக்க அந்த கேஸ்கட் ப்ளஸ் அந்த விசில்லாம் நம்ம எடுத்துடணும். ஸ்டீம்லேயே தான் நம்ம வேக வைக்க போகிறோம், ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேமில். பாருங்கள், வச்சுட்டேன். இது வெந்து வரட்டும். இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சேர்க்க போகிறோங்கிறத நான் இது வெந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஸ்டீம் ஆகி முடிய போகிற நேரம். இப்போ நான் வந்து தடுக்காக கொடுக்கணும், அதுக்காக நான் வந்து கடையை காய வச்சுட்டேன். கடையும் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நான் அதுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன சேர்க்க போகிறேன், தாளிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நான் கொஞ்சம் மிளகாவும் எங்களுக்கு சைட் டிஷ் தேவைப்படுது, அதுக்காகவும் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. மிளகாயை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துகிட்டு காட்டுறேன். மிளகா வறுத்தாச்சு எல்லாமே நான் இப்போ எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் நான் வந்து எண்ணெயை குறைக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சி தான் இருக்குது, நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். கடுகு சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் கடுகு நிறையாவே தேவைப்படும் தடுக்காவுக்கு. கடுகு சேர்த்தாச்சு. கருவேப்பிலை பிடிச்சா போடுங்க, கருவேப்பிலை வேண்டாம்.
ஒரு கால் குண்ணத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். இருந்தாங்க என்கிட்ட கருவேப்பில கொஞ்சம் லேசாக காஞ்ச மாதிரி இருந்தது, அதனால தான் நான் வந்து தாளிக்கையில் சேர்க்கல. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தாளிக்கையில் சேர்த்துக்கோங்க. நான் இது மாதிரி தண்ணியில் சேர்த்துட்டேன் ஃப்ளேவருக்காக. சுகர் ஆட் பண்ணுறேன் ஒரு 1/2 ஸ்பூன். இது வந்து சுகர் சிரப்னே சொல்லலாம், டோக்லாக்கு வந்து தடுக்கா சுகர் சிரப் தடுக்கான்னு சொல்லலாம். இதில் ஒரு 2-3 ட்ராப் நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து அந்த சுகர் சிரப் வந்து கெட்டியாகக்கூடாது, ப்ளஸ் நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள் இது லோ ஃப்ளேமில் வச்சே கொஞ்சம் நமக்கு கொதிக்க விடுங்க. லேசாக நமக்கு வந்து கொதித்தா போதும், ரொம்ப கொதிக்க விடணும்னு இல்லை. வாங்க இப்போ நமக்கு டோக்ல ஸ்டீம் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி வந்து நமக்கு உப்பெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. என்னோடய பாக்ஸ் வந்து கொஞ்சம் சைடில் போயிடுச்சு, அதனால கொஞ்சம் சைடில் க்ராஸாக போயிடுச்சுமா பேட்டர். ஸ்டீம் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு நைஃப் எடுத்துகிட்டு பாருங்கள் நமக்கு வந்து லேசாக தான் அடியில் ஒட்டியிருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மிளகாய் நாங்கள் சைடில் சாப்பிட போகிறதுனால இதில் கொஞ்சம் நான் வந்து லேசாக உப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இதில் வந்து நான் ஒரு 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆறணும் நமக்கு, ப்ளஸ் அந்த தோக்லாவும் ஆறணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் இப்போ எதுவும் அதிகமாக ஒட்டவும் இல்லை. இது அவ்வளோதான், இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஆறுனதும் நமக்கு செட் ஆகிடும். கேஸை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நான் வந்து பாக்ஸை வெளியில் எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து வைக்கும் போது காட்டுறேன். இப்போ நம்ம பாக்ஸை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இது இப்போ நமக்கு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில் எடுக்கணும். பாக்ஸ்லேருந்து ஆறட்டும். வாங்க ஆறிடுச்சு. இதை இப்போ சைட்லேருந்து நம்ம இது மாதிரி எடுத்து விட்டுட்டு பாக்ஸை தலைகீழாக கவுத்து நம்ம கேக் எடுக்கிற மாதிரி இருக்கணும். வாங்க எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்லைசஸ் போட்டுடலாம். ஸ்லைசஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த தர்கா கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை நம்ம இது மேலே இது மாதிரி சேர்த்துக்கணும். இது வந்து நம்ம கார்னிஷிங்னு சொல்லலாம், ப்ளஸ் நம்ம தடுக்கான்னு சொல்லலாம். இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அந்த சுகர் சிரப் ப்ளஸ் தடுக்கா அந்த காரம் எல்லாமே இதில் வந்து நமக்கு இறங்கியிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம பீஸ் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் கார்னர்லேருந்து எடுத்துருக்கேன்னா பார்க்கவே எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இந்த சுகர் சிரப் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அது இன்னும் நமக்கு இன்னும் சாஃப்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் டேஸ்டியான ஸ்பாஞ்சியான தோக்லா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்லாம் இப்போ, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். இதுக்கு நம்ம பச்சை மிளகாய் செய்ய நம்ம தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு டிப் சொல்ல மறந்துட்டேன்னா, இப்போ எனக்கு அதை நான் பண்ண போகிறேன், அதனால் இந்த டிப் நான் சொல்கிறேன். அதனால தான் இந்த இதை வந்து நான் வந்து வீடியோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்குது இல்லையா, அதை நம்ம இப்போ ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சோம்னா ட்ரை ஆகிடும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகர் சிரப் நீங்கள் பண்ணி இது மேலே ஆட் பண்ணுங்கள். நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இதே நம்ம ஒரு டிப்ஸாக அதிலே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆட் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் அதை பாக்ஸில் வந்து சேர்க்க போகிறேன். எதனால அப்படின்னா இது வந்து நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும், அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும், ட்ரை ஆகவும் ஆகாது நமக்கு. அதை அப்படியே நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா நம்ம சுகர் சிரப் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்குங்க. சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இது ஒரு டிப்புங்க. உங்களுக்கு மிச்சமாயிருச்சு, நீங்கள் பாக்ஸில் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரியே நீங்கள் சாப்பிடும்போது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.